Hi friends, I am Bharathi Vijay. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது செம்பருத்தி பூ. இது வந்து நாட்டு செம்பருத்தி. சிகப்பு இதழ்களை கொண்டது. இது பல வண்ணங்களை கொண்டது. ரோஸ், ஒயிட், ஆரஞ்சு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது மருத்துவ குணம் மிக்கது. இது வளர்க்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்குன்னு விதைகள் கிடையாது. நம்ம கட்டிங்ஸ் போட்டு தான் வளர்க்க முடியும். வருடம் முழுவதுமே நமக்கு பூக்களை தரும். இதுக்குன்னு ஸ்பெஷலாக சீசன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நித்திய பூஜைக்கு ஏற்றது. எல்லா கடவுளுக்கும் இந்த மலரை நம்ம சாத்தலாம். மலேசிய நாட்டோட தேசிய மலர் இது. சீன மருத்துவத்து கூட இதனுடைய பூக்கள் இலைகளை வந்து மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. 5 அடி வரைக்கும் வளரக்கூடியது. இதில் வர்ற பூச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி மாவு பூச்சி தான் வரும். அதுக்கு நம்ம நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணலாம், பஞ்சகவ்யம் தெளிக்கலாம், எப்சம் சால்ட் கொடுத்தீங்கன்னா இதை விட பூக்கள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். இதனுடைய பூக்கள் இலைகள் வந்து தலைமுடி பராமரிப்புக்கு வந்து ஒரு சிறந்த மருந்தாக செயல்படுது. செம்பருத்தி பூ இலை வந்து இதயத்தை வந்து பலப்படுத்தும். பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் கூட நமக்கு சரியாகிடும். இதை முறையாக பராமரித்தோன்னா 10-15 வருடம் வரைக்கும் இது உயிருடன் இருக்கும். நல்ல வெயில் தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.